பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல யார் யார் எந்த இடத்துல காப்பாற்றப்பட்டா, ஃபர்ஸ்ட் சேவடி யாரு, அடுத்ததா பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல எடுத்துட்டு போய் உட்கார வச்சு அந்த மரண பயத்தை காமிச்சாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்க்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கன்னடத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சேவ்டு யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து 50th டே பேஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பார். அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சேவ்டு நடக்கும். அவர் வந்து விஜே விஷால் ஃபர்ஸ்ட் சேவ்டு. அப்படி என்ன பண்ணிட்டார், விஜே விஷாலை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றீங்க? ஆமா, அவரை காப்பாத்துவோனாங்க, எங்க சேனல் ப்ராடக்ட்ன்றதால காப்பாத்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ட் கொடுப்போம். அடுத்து லவ் ட்ராக் நீ தைரியமா பண்றா, உனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி லவ் கண்டன் பண்ண வைப்போம். அடுத்து விஜய் விஷாலைய என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் இண்டிவிஜுவல் பிளேல இறங்கி ஆட வைப்போம் அப்படின்ற மாதிரி கான்பிடன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் அபிஷியல்லே ஏழாவது இடத்துல தான் இருக்காரு, ஆனா முதல் இடத்துல சேவ் பண்ணி அடுத்த வாரம் இறங்கி வச்சு செய்ய சொல்லுவோம்ல, அதுக்கு தானே ஒரு கான்பிடன்ட் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் பிளேல அவ ஃபைனல் வரணும்ல அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் சேவ்டு. ஆனா டாப் த்ரீல கூட இல்ல, ஆனா அவர் ஃபர்ஸ்ட் சேவ்டு. பட் இருந்தாலும் கேமோட டைமென்ஷனை மாத்தணும்ல, அது கரெக்டாக தான் நான் பார்க்குறேன், தப்பெல்லாம் சொல்லல. பட் அந்த மாதிரி தாங்க இருக்கணும், எல்லா வாட்டியும் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஒரே ஆள் சேவ் பண்ணுறதும் வச்சுங்க, கேம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறாது. அதை தான் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கேம் மாற்றணுன்றதுக்காக விஜய் விஷால் ஃபர்ஸ்ட் சேவ்டு. அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் சேவ்டு யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரேக்கை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே செகண்ட் அண்ட் தேர்ட் சேவ்டு நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிராசரிஸ் டிஸ்கஷன் வரும்போது தான் செகண்ட் அண்ட் தேர்ட் சேவ்டு நடக்கும். செகண்ட் அருணை சேவ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி டமுக்கிட்டப்பா டமுக்கிட்டப்பா டமுக்கிட்டப்பான ஆட்டிருக்காரு. செகண்ட் சேவ் பண்ணா கையிலேயா பிடிக்க முடியும், செகண்ட் சேவடு அருண், தேர்ட் சேவடு வந்து முத்து. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அட் அ டைம்ல தான் சேவ் பண்ணுவாங்க, ஒரே டைம்ல முத்து அண்ட் யாராவது அருண்குமாரை சேவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் முத்து அருண். இதுக்கப்புறம் கிளாஷ், இந்த வாரம் நீங்க கிளாஷை பாருங்க, இறங்கி டமுக்கிட்டப்பா ஆடுற போற ஆட்டத்துல பாருங்க, முத்து ரிட்டர்ன் வச்சு செய்ய போறத பாருங்க. இவர் ஏதோ தெளிவா பேசுறாருன்னு நினைப்பது, ஆனா முத்து போட்டு தள்ளி விடுவான், வச்சு செஞ்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் டமுக்கிட்டப்பா டான்ஸ். அடுத்து மூணாவது சேவிங் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த கிராசரிஸ் டாஸ்க் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, அதுல மெயினான பிளேயர் யாரு, சாச்சனா. இன்னொரு பிளேயர் சௌந்தர்யா. ஸோ மூணாவது இடத்தில் சாச்சனா மற்றும் சௌந்தர்யாவே ஒன்னா சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான், அது கிராசரிஸ்ல சாச்சனா சௌந்தர்யாவோட ப்ராப்ளம்ஸ்லாம் கூட டிஸ்கஷன் வந்துச்சு அப்படின்றதான் தகவல். ஓகே, சாச்சனாக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும்ல, தேம்பி தேம்பி அழுதாச்சு, அவங்களுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்துருவோன்ற மாதிரி சாச்சனாவை நாலாவது சேவ் பண்ணும்போதே தெரியலையா, அடுத்த வாரம் இறங்கி மங்காத்த ஆடுறன்ற பேர்ல அவங்களே தன்னை ஆப்படிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சாவது இடத்துல சௌந்தர்யா. சௌந்தர்யாவுக்கு தெரியும் என்ன என்ன பண்றீங்க எது பண்றீங்க எங்களுக்கு தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்ய அவசரம் ஆயிடுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜா ராணியோட டிஸ்கஷன் போவோம். ராஜா ராணியோட டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேவ் பண்ணப்படுவாங்க, ஒண்ணு யாருன்னா பவித்ரா மற்றும் ஜாக்லின். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் சீக்கிரமா அந்த டேஞ்சர் ஜோன் எடுத்துட்டு போகாம சேவ் பண்ணதே இந்த வாட்டி தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேவ் பண்ணப்படுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அஞ்சாவது சேவடி யாருன்னா ராணவ் அவர்கள். அஞ்சாவது சேவடு அவர் பல கேள்விகள் கேட்டிருப்பாங்களா, பெரிய லென்த் எபிசோடு போயிருக்கு, ராணவ பதில் சொல்லாம தத்தளித்து கொண்டு திக்கி திணறி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்றது தான் தகவல். ஓகே, அடுத்ததா ராணவோட சேவை நடந்து முடிக்கும். ஸோ ஃபைனலி டான்சர் ஜோன்ல நாலு பேர் இருக்காங்க, தர்ஷிகா சௌந்தர்யா சாரி தர்ஷிகா வர்ஷினி ஆனந்தி மற்றும் ராயன். இந்த நாலு பேர் டான்சர் ஜோன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இவங்க நாலு பேருக்கு ஓட்டு கம்மியா தான் இருந்துச்சுன்றது மாற்று கருத்துல டிஃபரன்சஸ் ஆர் லோ இன் நியர்லி ஒரு 400-500 தான் டிஃபரன்ஸே இருந்தது. அதுல சாச்சனாவும் வந்திருக்கணும், பட் சாச்சனாவும் கொஞ்சம் கான்பிடன்ட் கொடுக்கறது அட்ட வாரம் இறங்கி ஆடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபைனலா ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க, இது என்ன டாஸ்க்ன்னு தெரியல, விஜய் சேதுபதி சொல்லிட்டு டாஸ்க் மாதிரின்ற மாதிரி பிரேக் விட்டு போயிட்டு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டாக மக்கள் கிட்டலாம் கேட்பார், யார் யார் எலிமினேட் ஆயிருப்பா யார் எலிமினேட் ஆயிருப்பா அப்படின்னும்போது எல்லாரும் வர்ஷினின்ற மாதிரி முக்காவாசி பேர் சொன்னதாகவும் தகவல். அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து இதை பற்றி பேசி என்ன ஆச்சு ஏன் அப்படி ஆச்சுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்பீச்சாக தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. குறிப்பாக என்ன சார் மக்கள் ஓட்டு போடல சார் அதனால தான் சார் எவிக்ட் ஆகிட்டேன்ற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் மரண பயத்தை தர்ஷிகாக்கும் ஆனந்திக்கும் காமிச்சிருக்காங்க, வர வாரங்களில் அவங்க ரெண்டு பேரோட ஆட்டம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். குறிப்பாக வந்து ஆனந்திக்கு இது புதுசு இல்லை, இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்மளோட கேம் பிளே விளையாடணுன்றது தான் ஆனந்தியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் தர்ஷிகா இருக்குல்ல
அவங்க நான் என்னடா அடே நான் பயங்கரமா பண்றேன்டா லவ் கண்டென்ட் பண்றதே அதுக்குதான் உங்களுக்கு தெரியாதா, அதன் மூலியமா எனக்கு ஓட்டு வரணும்ன்றது தான் நான் பண்றேன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க இப்போ ஒரு பயத்துல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க, அதுக்கு அடுத்தது கேம்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் சேவிங் ஆர்டர். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.